கொரோனா மூன்றாவது அலை குறித்த கணிப்பை பொதுமக்கள் வானிலை முன்னறிவிப்பு போல சாதாரணமாக எடுத்துக்கொள்வதாக ஒன்றிய அரசு கவலை தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் கொரோனா இரண்டாவது அலை குறைந்த நிலையில் தற்போது சில மாநிலங்களில் கொரோனா பரவல் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. இதனிடையே கொரோனா நிலவரம் குறித்த ஒன்றிய அரசின் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது. இதில் பேசிய சுகாதாரத்துறை இணைச் செயலாளர் லவ் அகர்வால், மணிப்பூர், திரிபுரா, அருணாச்சல பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் கொரோனா மீண்டும் அதிகரித்துள்ளதாக கூறினார். ஊரடங்கு தளர்வுகளை பயன்படுத்தி சுற்றுலா தலங்கள் மற்றும் பொது இடங்களில் மக்கள் கூட்டம் அலைமோதுவதாக தெரிவித்தார். மேலும் கொரோனா மூன்றாவது அலை வரும் என்ற கணிப்பை வானிலை முன்னறிவிப்பு போல மக்கள் சாதாரணமாக எடுத்துக்கொள்வதாக வேதனை தெரிவித்தவர் அதன் தீவிரத்தன்மையை புரிந்து கொள்ள வேண்டுமென வலியுறுத்தினார். ஜப் ஹம் தேர்ட் வேவ் கி பாத் கர்தே ஹே தோ ஹம் தேர்ட் வேவ் கோ மௌசம் கே சமாச்சார் கி தரஹ சே வேதர் அப்டேட் கி தரஹ சே சாமான்ய ரூப் மே லே ரஹே ஹே ஹம் உஸ்கி கம்பீர்தா और उससे संबंधित अपनी रेस्पॉन्सिबिलिटी को शायद जिस स्थाई पर समझने की जरूरत है वहां पर कुछ चूक हो रही है. தொடர்ந்து பேசியவர் சில மாநிலங்களில் கொரோனா தொற்று குறைந்தாலும் சீராக குறைவதில்லை என்று தெரிவித்தார். சத்தீஸ்கர், கேரளா, ஒடிசா, மராட்டிய மற்றும் வடகிழக்கு மாநிலங்கள் உட்பட 11 மாநிலங்களுக்கு ஆலோசனை வழங்க ஒன்றிய அரசு குழுக்களை நியமித்துள்ளதாகவும் லாப் அகர்வால் தெரிவித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.